ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்னைக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்கேஜிங் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். பிரான்ஸ் நாட்டினை மொத்தமாக அழிக்க திட்டமிட்டுள்ள ரஷ்யா. மொத்த பிரான்ஸ் நாட்டை ரஷ்யாவால் அழிக்க முடியுமா? உலக போர் என்ற ஒன்று வரும்போது, அதிலும் முக்கியமாக ஒரு பெரிய அணு ஆயுத போர் வரும்போது, உலகத்தில் ஏதாவது மீதம் இருக்குமா? நம்ம ஏன் இந்த கேள்விகளை கேட்குறோம் என்ற கேள்வி, சந்தேகம் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். அதற்கான காரணங்களையும் நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்களே பாருங்க. இந்தியா, பிரான்ஸ் இரண்டு நாடுகளுமே போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், போர் விமானங்களுக்கான ஜெட் என்ஜின்ஸ், ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு பல பாதுகாப்பு மற்றும் ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களை கடந்த ஒன்று இரண்டு வாரங்களில் செய்துள்ளது. ஒரு சில டீலுக்கான இனிஷியல் பேமெண்ட் கூட செய்யப்பட்டு விட்டது. இவ்வளவு பெரிய இராணுவ ஒப்பந்தங்களை செய்த பிறகும் கூட இரண்டு நாடுகளுமே உக்ரைன் சமாச்சாரம் பற்றி எதுவுமே பேசவில்லை. ரஷ்யா உக்ரைன் போர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களையுமே பேசாமல், அவரவர் நாட்டுக்கு தேவையான ஒப்பந்தங்களை செய்துவிட்டு உக்ரைன் பற்றி எதுவுமே பேசாமல் ஒதுங்கிவிட்டார்கள். இதை மொத்த உலகமே பார்த்தது. ஆனால் அதே நேரத்தில் பிரான்ஸ் உக்ரைனுக்கு தேவையான லாங் ரேஞ்ச் ஏவுகணைகளை அனுப்புவதாக அறிவித்தது. உடனடியாக ரஷ்யாவின் திட்டங்களும் பேச்சுக்களும் சற்று வித்தியாசமான திசையில் மாறத் தொடங்கியுள்ளது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கேள்வி, உக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அனுப்புவதன் வழியாக ரஷ்யாவை நேரடியாக பிரான்ஸ் எதிர்ப்பதன் வழியாக பிரான்ஸ் ஒரு பெரிய மூன்றாம் உலக போரை, அதாவது ஒரு பெரிய அணு ஆயுத போரை விரும்புகிறதா என்பதுதான் இப்போது ஒரு பெரிய கேள்வி. இது உண்மையிலேயே ஒரு பெரிய சிக்கலான பிரச்சனை. இது சாதாரண விஷயமே கிடையாது. இதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னா ஒரு கம்ப்ளீட் ரிசர்ச் தேவைப்படுகிறது, ஒரு முழுமையான ஆய்வு தேவைப்படுகிறது. ஸோ உக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் ஏவுகணைகளை கொடுப்பதன் மூலம் மூன்றாம் உலக போர் மற்றும் அணு ஆயுத போரை சந்திக்க பிரான்ஸ் தயாரா? பிரான்ஸ் ஏற்கனவே உக்ரைனுக்கு ஸ்டாம் ஷேடோ என்ற ஏவுகணைகளை அனுப்பிய விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த வாரம் லாங் ரேஞ்ச் ஏவுகணைகள் மற்றும் அமெரிக்காவின் ஆயுத கம்பெனி லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்திடமிருந்து பிரான்ஸ் வாங்கிய ATACMS எனப்படும் ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் போன்ற மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பிரான்ஸ் உக்ரைனுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது. பிரான்ஸ் திடீரென செய்த இந்த அறிவிப்பு மற்றும் நடவடிக்கைகள் ரஷ்ய படைகளுக்கு எதிராக இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் போது ரஷ்யாவுக்கு பெரிய ஆபத்துக்களை உருவாக்கும் என்ற கவலை கண்டிப்பாக ரஷ்ய படை தளபதிகளுக்கு வந்துள்ளதாக ரிப்போர்ட்ஸ் வெளிவர ஆரம்பித்துள்ளது. இந்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு அனுப்பப்படும் போது உக்ரைனின் ஆகாய பாதுகாப்பு என்பது மிகவும் வலுவானதாக மாறுவது மட்டுமல்லாமல், ரஷ்ய எல்லைகளை இது குறிவைக்கக்கூடிய வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகிறது. இந்த ஏவுகணைகள் உக்ரைனுக்கு உள்ளேயே இருக்கும் ரஷ்ய இராணுவத்திற்கு பெரிய தாக்கத்தை அல்லது ஆபத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு மிகவும் குறைவு. ஆனால் அதற்கு பதிலாக ரஷ்ய பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. இதுதான் ரஷ்ய அதிபர் புட்டின் முற்றிலும் விரும்பாத ஒரு விஷயம். திஸ் இஸ் த லாஸ்ட் திங் புட்டின் வாண்டட். எனவே பிரான்ஸ் மூன்றாம் உலக போரை விரும்புகிறதா? இதற்கான பதிலை ரொம்ப கவனமாக ஆராய வேண்டும். உலக அளவில் பரந்த ஜியோ பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை கவனமாக பார்க்கணும். உக்ரைனில் தற்போது நிலைமை கண்டிப்பாக பதட்டமாக இருந்தாலும், அது ஒரு முழு அளவிலான உலகளாவிய மோதலாக போராக தீவிரமடையும் அளவுக்கு நேட்டோ அல்லது ஐரோப்பிய நாடுகள் புட்டினை எதிர்க்க விரும்பவில்லை. புட்டின், ஷாய்கு, கெராசிமோ என எல்லா ரஷ்ய தலைவர்களுமே அவர்களுடைய ஃபாரின் பாலிசி மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு என்று வரும்போது இதுவரைக்கும் ரொம்ப சாஃப்டான ஒரு அணுகுமுறையை எடுத்துள்ளார்கள் என்பது உண்மை. அதற்கான ஆதாரங்கள் அதிகமாக உண்டு. அவர்களுடைய முடிவுகளில் ஒரு மிதமான நிலைப்பாடு கண்டிப்பாக இருக்கு. உண்மையிலேயே புட்டினின் ராஜதந்திர முயற்சிகள் ரிலேட்டிவ்லி ஓரளவுக்கு கண்டிப்பாக வெற்றியடைந்துள்ளது. பெரும்பாலான நாடுகள் ரஷ்யாவுடன் நல்ல உறவு மட்டுமல்லாமல் நல்ல வர்த்தகங்களை தொடர்ந்து செய்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் புட்டின் உக்ரைன் தவிர வேறு எந்த ஐரோப்பிய நாடுகளையும் ரஷ்யா குறி வைக்காது என்றும், வேண்டுமென்றே ஒரு அணு ஆயுத மோதலை ரஷ்யா தீவிரப்படுத்தாதுன்னு புட்டின் மற்ற நாடுகளுக்கு உறுதியாக சொல்லிட்டார். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நேட்டோவும் ரஷ்யாவுடன் ஒரு பெரிய தீவிரமான மோதலை நேரடியாக செய்ய விரும்பவில்லை.
கண்டிப்பாக அதனுடைய விளைவு பெரியதாக இருக்கும் என்று நேட்டோவுக்கு பயம் உண்டு. இருந்தாலும் நேட்டோ தோல்வியை ஒப்புக்கொள்வது என்பது அதில் சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கு பெரிய அரசியல் பிரச்சனைகளை, சிக்கல்களை, சவால்களை உருவாக்கும். அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளில் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகும் தேர்தலால் வரும் மோதல் இந்த தலைவர்களின் மனதில் கண்டிப்பாக உண்டு. ரஷ்யாவிடம் தோற்பது என்பது இவர்களது சொந்த நாட்டில் தோற்றதற்கு சமம். ஆனால் அந்த பயம் தற்போதைக்கு பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுக்கு கிடையாது. எனவே பிரான்ஸ் ரஷ்யாவுக்கு எதிராக செய்யும் ஒவ்வொரு செயலுமே கண்டிப்பாக பிரான்ஸ் நாட்டினை பாதிக்கும். 2023 ஆண்டின் நோஸ்ட்ராடமஸ் கணிப்பின்படி பிரான்ஸ் ஐரோப்ப கண்டத்தின் அருகில் இருக்கும் இன்னொரு பெரிய நாட்டினால் ஒரு பெரிய தாக்குதல் செய்யப்பட்டு ஆக்கிரமிக்கப்படும் என்ற கணிப்பு உள்ளது. எனவே புட்டினுக்கு பொறுக்க முடியாத கோபம் வந்தால் மிக அருகில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டினை ஒரு அணு ஆயுதத்தால் தாக்குதல் செய்வாரா? அப்படி செய்தால் என்ன நடக்கும்? பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் புட்டின் ஒரு அணு ஆயுத தாக்குதல் செய்தால் அது உலகத்திலேயே மிக மோசமான ஒரு விஷயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ட்ராஜடி நம்ம யாருமே கணிக்க முடியாத அளவில் ஒரு பேரழிவுகரமான தாக்கத்தை அந்த தாக்குதல் ஏற்படுத்தும். ரஷ்யாவின் ஒரு சாம்ரெட் ஏவுகணையில் மினிமம் 12 வார்ஹெட்ஸ் உள்ளது. 12 வார்ஹெட்ஸ், ஒரே ஒரு ஏவுகணையை 12 வார்ஹெட்ஸ் சுமக்கக்கூடிய அளவுக்கு மிக சக்தியான, கொடூரமான ஒரு அணு ஆயுதம் சாம்ரெட் ஆயுதம். ரஷ்யாவின் ஒரு சாம்ரெட் ஏவுகணையை புட்டின் ஏவினால் அவுட் ஆஃப் 12 வார்ஹெட்ஸ் 9 வார்ஹெட்ஸ், ஏன் 10 வார்ஹெட்ஸை கூட பிரான்ஸ் அல்லது நேட்டோ நாடுகள் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வைப்போம். அதாவது 12 ஆயுதங்களில் 9 அல்லது 10 ஆயுதங்கள் வழிமறிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஆனாலும் கூட ஒரே ஒரு சாம்ரெட் ஏவுகணையில் இருக்கக்கூடிய 2 மீதமுள்ள வார்ஹெட்ஸ் பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் லேண்ட் ஆகும். ஒரு சாம்ரெட் அணு ஏவுகணையில் இருக்கக்கூடிய ஒரு வார்ஹெட் மினிமம் 27 கிலோமீட்டர் ரேடியஸ் சுற்றளவில், அதாவது சுமார் 2290 ஸ்கொயர் கிலோமீட்டர் சுற்றளவில் ஃபர்ஸ்ட் லெவல் அழிவை ஏற்படுத்தும். அதாவது முதல் கட்ட அழிவு. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸின் மொத்த ஏரியா எவ்வளவு தெரியுமா? வெறும் 105 ஸ்கொயர் கிலோமீட்டர். எனவே வெறும் 105 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பாரிஸ் மீது தாக்குதல் சாம்ரெட் ஆயுதத்தின் ஒரு வார்ஹெட் விழுந்தால் பாரிஸ் நகரம் முழுவதும் அழிக்கப்பட்டு வேப்பராக, நீராவியாக மாறும். பாரிஸ் என்ற நகரம் இருந்த அடையாளமே இருக்காது. அந்த 27 கிலோமீட்டர் சுற்றளவில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் நின்னா கூட அவரும் அப்படியே வேப்பராக, நீராவியாக மாறி போறத நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, ரஷ்யாவின் சாம்ரெட் ஏவுகணையின் ஒரு வார்ஹெட் விழுந்தாலே பிரான்ஸ் நாட்டின் 1/10 பகுதி அழிக்கப்பட்டுவிடும். மீதி இருக்கக்கூடிய பகுதி காமா கதிர்வீச்சில் மிதக்கும். இட் வில் ஃப்ளோட். 10 நபரில் 6 நபரின் நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூன் சிஸ்டம், வில் பி பல்வரைஸ்ட். ஒரே ஆளுக்கு 45 லட்சம் முறை தடவை எக்ஸ்ரே எடுத்தால் எவ்வளவு கதிர் எக்ஸ்போஷர் இருக்குமோ அப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். எனவே பிரான்ஸ் கண்டிப்பாக ரஷ்யாவிடம் வாளை ஆட்ட முடியாது. ஆயுதங்களை அனுப்புவதால் மட்டும் ரஷ்யாவை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அணு ஆயுத போரை தொடங்கிவிடார். அணு ஆயுத போர் பற்றி பேசும்போது, அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 3 உலக போர் ஏற்பட்டால் எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்படும் என்ற கேள்வி அதிகமான பேருக்கும் உண்டு. ஒரு உலக போர் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் உள்ளடக்கிய போர் என்பதை நம்ம யாருமே மறந்துவிடக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்தில் எல்லா நாடுகளுமே சம்பந்தப்பட்டிருக்கும். உலக போரின் விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உலக அளவில் உணரப்படும் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உலக போர் என்பது ஒரு மாதிரியான வீடியோ கேம் கிடையாது. உலக போரின் தாக்கம் என்பது மொத்த கேட்டஸ்ட்ராபிக் நிலைக்கு தள்ளும். உலக மக்கள் தொகை மற்றும் ஒட்டுமொத்த உலகத்தின் சிவிலைசேஷன் மீதும் உலக போரின் தாக்கம் பேரழிவை உருவாக்கும். The destruction of food crops, the darkening of the sky and resulting global famine would push entire humanity to the brink of extinction. உணவு பயிர்களின் அழிவு, இருண்டு போன வானம், அதன் விளைவாக ஏற்படும் உலகளாவிய பஞ்சம் போன்ற அழிவுகள் மொத்த மனித குலத்தையே அழிவின் விளிம்பிற்கு தள்ளிவிடும்.
ரூச்சர்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் சியூ போல்டர் கிளைமேட் விஞ்ஞானிகள் நடத்திய உலகளாவிய ஆராய்ச்சியில் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான ஒரு முழு அளவிலான அணு ஆயுத போர் நடந்தால் 5 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பட்டினியால் இறப்பார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு மோதல் எப்போதுமே நடக்கக்கூடாது, நடக்காமல் தடுக்க வேண்டிய அவசியத்தை இந்த ஆராய்ச்சி அண்டர்லைன் பண்ணி அடிக்கோடிட்டு காட்டியிருக்கு. பாகிஸ்தான், இந்தியா போன்ற உலக அளவில் 2 குறைந்த அளவில் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகளுக்கிடையில் ஒரு அணு ஆயுத போர் வந்தால் அந்த போருக்கு பிறகு 2 அல்லது 3 வருடங்களுக்கு பிறகு மொத்த உலகத்தில் 10% நெல், கோதுமை போன்ற பயிர் வளர்ச்சி இல்லாமல் போய்விடும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யா அமெரிக்கா அணு ஆயுத போருக்கு பிறகு, அதாவது 3 முதல் 4 ஆண்டுகளுக்கு பிறகு, உலகளாவிய பயிர் உற்பத்தி மற்றும் வளர்ச்சி சுமார் 90% குறையும் என்றும், மொத்த உலக அளவில் 90% மக்கள் உணவு இல்லாமல் மடியும் சூழல் வரும் என்று இந்த ஆராய்ச்சி கண்டுபிடித்துள்ளது. அதிகமான உணவு இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் மொத்தமாக அழிந்துவிடும், உலக வரைபடத்தில் இல்லாமல் போய்விடும். ரஷ்யா அமெரிக்கா அணு ஆயுத போர் மட்டுமே உலகளாவிய உணவு சந்தைகளில் சரி செய்ய முடியாத உணவு அழிவை ஏற்படுத்தும் என்று இந்த ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்குள் இந்த கிரகத்தின் 75%க்கும் அதிகமான பகுதிகள் பட்டினியால் அழியும் வாய்ப்பு உள்ளது. அப்படியானால் மொத்த உலகமுமே அணு ஆயுத போரில் ஈடுபட்டால் எப்படி இருக்கும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆபத்தான கண்டுபிடிப்புகள் ஒரு அணு ஆயுத போரை தடுக்க எல்லா முயற்சிகளையும் எல்லாருமே செய்ய வேண்டும் என்று ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளது. அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகள் இந்த அறிவியல் ஆராய்ச்சிகளின்படி ஐநா சபையின் ஒப்பந்தத்தில் சேர வேண்டிய அவசியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு அணு ஆயுத போரினால் வரக்கூடிய விளைவுகள் அந்த போரில் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு மட்டும் இருப்பதில்லை, வருவதில்லை. இது மொத்த கிரகத்திலும் நீண்டகால அழிவுகளை உருவாக்கும், மனித குலத்தை நோயினாலும் பசியினாலும் அழித்துவிடும். எனவேதான் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த போரினை இதுவரையிலும் ஒரு அணு ஆயுத போராக மாற்றாமல் இருப்பதற்கான காரணம். ஒரே ஒரு நாடினை எதிர்த்து 32க்கும் அதிகமான நாடுகள் ஆயுதங்களை அனுப்புவதும் வீரர்களை அனுப்புவதும் தாக்குதல்களை செய்வதும் என்று இருக்கும்போது ஒரு தனி மனிதன் தன்னிடம் 5000க்கும் அதிகமான அணு ஆயுத கலெக்ஷன் இருந்தபோதும் கூட இந்த போரினை இதுவரையிலும் ஒரு அணு ஆயுத போராக மாற்றாமல் இருப்பதற்கான காரணம் நம்ம இந்த வீடியோவில் இதுவரைக்கும் சொன்ன அழிவுகள் தான். அவரும் அழிவார், அவரை சுற்றி இருப்பவர்களும் அழிவார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவர் கண்டிப்பாக ராஜதந்திர டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் தீர்வுக்கு முயற்சிக்கிறார். ஆனால் இதில் அதிகமான அரசியல் உள்ளது. அந்த உலக அரசியலில் தன்னுடைய சுய நலனுக்காக ஏமாற்று வேலைகளை செய்யும் தலைவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் முதலில் தண்டிக்கப்பட வேண்டும். அதுவே தற்போதைக்கு முக்கியமான அவசரமான தேவை. நம்ம எல்லாருமே உலக அமைதிக்காக பாடுபட வேண்டும். அப்படி பார்த்தால் இந்தியா இதுவரையிலும் ஒரு பெரிய இறையாண்மையை கடைபிடித்து சரியான நகர்வுகளை செய்துள்ளது என்பது யாராலுமே மறுக்க முடியாத உண்மை. அதுவே நமது நாட்டின், நமது மக்களின் தடுக்க முடியாத, வெற்றி கொள்ள முடியாத பலமாகவும் இருந்துள்ளது. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான வீடியோ இது. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.